ஓம் சாந்தி. 1/12/2014 காலை முரளி பாப் தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தன்னுடைய சௌபாகியத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக தந்தையிடம் வந்துள்ளீர்கள். ஈஸ்வர் எந்த குழந்தைகளுடைய அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த குழந்தைகளை பரம சௌபாகியசாலிகள். கேள்வி: குழந்தைகளின் எந்த ஒரு மறுதியினால் மாயை மிகவும் பலசாலியாகிறது? பதில்: குழந்தைகள் சமைக்கும் போது பாபாவை மறந்து போகிறார்கள். பாபாவிற்கு கொடுக்காத காரணத்தினால் மாயை சாப்பாட்டை சாப்பிட்டு விடுகிறது. இதனால் அது பலசாலியாகி விடுகிறது. பிறகு குழந்தைகளுக்கு துன்பம் தருகிறது. இந்த ஒரு சிறிய மறுதியினால் மாயாவிடம் தோல்வி ஏற்படுகிறது. ஆகையினால் பாபாவின் கட்டளை: குழந்தைகளை நினைவில் இருந்து சாப்பிடுங்கள், உன்னுடன் தான் சாப்பிடுவேன், மாறாத உறுதிமொழி எடுங்கள், எப்போது நினைவு செய்கிறீர்களோ அப்போதுதான் திருப்தியாக இருப்பார். பாட்டு: இன்று இல்லை என்றாலும் நாளை இந்த மேகங்கள் கலையும். ஓம் சாந்தி. நம்முடைய துர்பாகியத்தின் நாட்கள் மாறி இப்போது சதா காலத்திற்கும் சௌபாகியத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமத்தில் பாக்கியம் மாறிக்கொண்டே இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் கூட பாக்கியம் மாறிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? அதாவது உயர்ந்ததாகிக் கொண்டே இருக்கிறது. இப்போது இந்த இரவு முடிய போகிறது. பாக்கியம் மாறிக்கொண்டிருக்கிறது என நீங்கள் நன்கு தெரிந்துள்ளீர்கள். அதாவது சொர்க்கத்திற்கு அதிபதியாகி கொண்டிருக்கிறீர்கள். நாம் வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்றாற்போல நம்முடைய துர்பாக்கியத்தை சௌபாகியமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். இப்போது இரவிலிருந்து பகலாக மாறிக்கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் இது தெரியவில்லை. பாபா குப்தமாக இருக்கிறார். அவருடைய விஷயங்களும் குப்தமாக இருக்கிறது. மனிதர்கள் அமர்ந்து சகஜ ராஜயோகம் மற்றும் சகஜ ஞானத்தின் விஷயங்கள் சாஸ்திரங்களில் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் யார் எழுதினார்களோ அவர்கள் இறந்துவிட்டனர். மற்றபடி யார் படிக்கிறார்களோ அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஏனென்றால் முட்டாள்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! நீங்கள் வரிசை கிரமத்தில் முயற்சி செய்து புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அனைவரும் ஒன்று போல முயற்சி செய்வதில்லை. துர்பாகியம் என்று எதற்கு கூறப்படுகிறது? சௌபாகியம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் அறிகிறீர்கள். மேலும் அனைவரும் காரியருளில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு புரிய வைத்து எழுப்ப வேண்டும். சூரிய வம்சத்தினருக்கு சௌபாகியசாலி என கூறப்படுகிறது. அவர்களே 16 கலைகளில் நிரம்பியவர்கள். நாம் பாபாவிடமிருந்து சொர்க்கத்திற்காக சௌபாகியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த தந்தையே சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு கூட நாங்கள் இறை தந்தை மூலமாக சொர்க்கத்தின் சௌபாகியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என நீங்கள் புரிய வைக்க முடியும். சொர்க்கத்தில் சுகம் இருக்கிறது, நரகத்தில் துக்கம் இருக்கிறது. கோல்டன் ஏஜ் என்றால் சத்யுகம் சுகமானது, அயன் ஏஜ் என்றால் கலியுகம் துக்கமானது. முற்றிலும் எளிய விஷயமாகும். இப்போது நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயர்கள் கிறிஸ்துவர்கள் போன்றோர் நிறைய வருவார்கள். நாங்கள் ஒரே ஒரு சொர்க்கத்தை படைப்பவராகிய இறை தந்தையை மட்டும் நினைக்கின்றோம். ஏனென்றால் மரணம் எதிரில் நிற்கிறது என கூறுங்கள். நீங்கள் என்னிடம்தான் வர வேண்டும் என பாபா கூறுகிறார். தீர்த்த யாத்திரைகளுக்கு கூட போகிறார்கள் அல்லவா? பௌத்தர்களுக்கு என அவர்களுடைய தீர்த்தஸ்தலம் இருக்கிறது. அதே போல
கிறிஸ்துவர்களுக்கும் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் என அவரவருக்கென பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. நம்முடையது புத்தி யோகத்தின் விஷயமாகும். எங்கிருந்து நடிக்க வந்திருக்கிறோமோ அங்கேயே மீண்டும் போக வேண்டும். அவரே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய இறை தந்தை. நான் உங்களுக்கு உண்மையான வழியை தெரிவிக்கின்றேன் என அவர் நமக்கு கூறியுள்ளார். தந்தை காட்ஃபாதரை நினைத்தால் கடைசி நினைவிற்கு ஏற்ப நல்ல நிலையை அடையலாம். யாராவது நோய்வாய்ப்பட்டால் அனைவரும் சென்று அவருக்கு ராம் என்று கூறுங்கள் என கவனம் மேற்கொள்ள செய்கிறார்கள். வங்காளத்தில் யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தால் கங்கை கரைக்கு எடுத்து சென்று ஹரி என கூறுங்கள், ஹரி என கூறுங்கள், ஹரியிடம் சென்று விடுவீர்கள் என கூறுகின்றார்கள். யாரும் செல்வதில்லை. சத்யோகத்தில் ராம் ராம் என கூறுங்கள் அல்லது ஹரி என கூறுங்கள் என சொல்ல மாட்டார்கள். துவாபர யுகத்தில் இருந்துதான் இந்த பக்தி மார்க்கம் ஆரம்பமாகின்றது. சத்யுகத்தில் யாரும் எந்த பகவானையும் குருவையும் நினைப்பது கிடையாது. அங்கே தன்னுடைய ஆத்மாவிற்கு நாம் ஆத்மா, இந்த உடலை விட்டு இன்னொன்றை எடுப்போம் என நினைவுபடுத்தப்படுகிறது. தன்னுடைய ராஜ்யம் நினைவில் இருக்கிறது. நம்முடைய ராஜ்யத்தில் சென்று பிறப்போம் என புரிந்து கொள்கிறார்கள். இப்போது ராஜ்யம் கிடைக்கிறது என்பதில் உறுதியான நிச்சயம் இருக்கிறது. மற்றபடி வேறு யாரை நினைப்பார்கள் அல்லது தான புண்ணியம் செய்வார்கள்? அங்கே தான புண்ணியம் செய்வதற்கு யாரும் ஏழைகளே இருக்க மாட்டார்கள். பக்தி மார்க்கத்தின் பழக்க வழக்கம் தனி, ஞான மார்க்கத்தின் பழக்க வழக்கம் தனி. இப்போது பாபாவிற்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு 21 பிறவைகளுக்காக ஆஸ்தியை எடுத்தாயிற்று. அவ்வளவுதான், பிறகு தான புண்ணியத்தின் அவசியமில்லை. ஈஸ்வரனாகிய தந்தைக்கு நாம் அனைத்தையும் கொடுத்து விடுகிறோம். ஈஸ்வரன்தான் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்படி கொடுப்பது? ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுவும் துர்பாக்கியமே. ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போது அவர்களின் பற்று விலகும். இந்த ரகசியத்தை கூட குழந்தைகளாகி நீங்கள் அறிகிறீர்கள். அவசியமில்லை என்றால் ஏன் ஏற்றுக்கொள்வார்? இங்கே எதையும் சேர்த்து வைக்க வேண்டியதில்லை. இங்கிருந்து பற்றுதலை விளக்க வேண்டியிருக்கிறது. வெளியே எங்கு சென்றாலும் தன்னை மிகவும் லேசாக வைத்துக் கொள்ளுங்கள் என பாபா புரிய வைத்திருக்கிறார். நாம் பாபாவின் குழந்தைகள். ஆத்மாக்களாகிய நாம் ராக்கெட்டை விட வேகமாக இருக்கின்றோம். இவ்வாறு ஆத்ம உணர்விலிருந்து நடந்தால் ஒருபோதும் களைப்பு ஏற்படாது, தேக உணர்வு வராது, இந்த கால்கள் நடப்பது போன்றே இருக்காது, நாம் பறந்து கொண்டு இருப்போம். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராகி எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். முன்பு மனிதர்கள் தீர்த்த யாத்திரைகளுக்கு நடந்துதான் சென்றனர். அச்சமயம் மனிதர்களின் புத்தி தமோ பிரதானமாக இல்லை, மிகவும் சிரத்தையோடு சென்றனர், களைப்படையவில்லை. தந்தையை நினைவு செய்யும் போது உதவி கிடைக்கும் அல்லவா? அது கரிசிலையாக இருக்கலாம். ஆனாலும் பாபா அச்சமயம் அல்ப காலத்திற்காக மனு விருப்பங்களை நிறைவேற்றுகின்றார். அந்த சமயம் ரஜோ பிரதானமான நினைவு இருந்தது. அதிலும் கூட பலம் கிடைத்தது, களைப்பு ஏற்படவில்லை. இப்போதோ பெரிய ஆட்கள் கூட உடனே களைத்து போகிறார்கள். நிறைய ஏழைகள்தான் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள். பணக்காரர்கள் மிகவும் பகட்டோடு குதிரை போன்றவைகளில் செல்கிறார்கள். ஏழைகளோ நடந்தே செல்வார்கள். ஏழைகளுக்கு பாவனையின் பலம் கிடைக்கும். அந்த அளவிற்கு பணக்காரர்களுக்கு கிடைப்பதில்லை. பாபா ஏழை பங்காளனாக இருக்கிறார். பிறகு ஏன் குழப்பம் அடைகிறீர்கள்? ஏன் மறந்து போகிறீர்கள்? நீங்கள் எந்த ஒரு துன்பமும் அடைய வேண்டியதில்லை என பாபா கூறுகிறார். ஒரே ஒரு மணவாளனை மட்டும் நினைக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் மணப்பெண் என்றால் மணவாளனை நினைக்க வேண்டும். அந்த மணவாளனுக்கு போ படைக்காமல் சாப்பிட்டால் வெட்கம் ஏற்படாதா?
அவர் மனவாளனாகவும் இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார். எனக்கு நீங்கள் உணவளிக்க மாட்டீர்களா என கூறுகின்றார். உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டுமல்லவா? பாருங்கள், பாபா வழிமுறைகளை கூறுகின்றார். நீங்கள் தந்தை அல்லது மனவாளன் என ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? யார் கொடுக்கிறாரோ முதலில் அவருக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு போக் வைத்துவிட்டு என்னுடைய நினைவில் உணவருந்துங்கள் என பாபா கூறுகின்றார். இதில் கடின உழைப்பு வேண்டும். பாபா மீண்டும் மீண்டும் புரிய வைக்கின்றார். பாபாவை நிச்சயமாக நினைக்க வேண்டும். குமாரிகளாகிய உங்களுக்கு இது மிகவும் எளிது. கன்னிப்பெண்களுக்கு மனவாளனுடன் நிச்சயம் செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட மனவாளனை நினைவு செய்து சாப்பிட வேண்டும். அவரை நாம் நினைத்தவுடன் அவர் நம்மிடம் வருகின்றார். நினைத்தாலே அந்த வாசனையை எடுப்பார். பாபாவுடன் இப்படியெல்லாம் பேச வேண்டும். நீங்கள் இரவில் எழுந்தால் இப்படிப்பட்ட பயிற்சிகள் ஏற்படும். பயிற்சி செய்துவிட்டால் பிறகு பகலிலும் நினைவிருக்கும். சாப்பிடும் போதும் நினைவு செய்ய வேண்டும். பிரியதர்ஷனுடன் உங்களுக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. உன்னுடன் தான் சாப்பிடுவேன். இதில் பக்காவாக உறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைவு செய்தால்தான் அவர் சாப்பிடுவார் அல்லவா? அவருக்கு அந்த வாசனை தான் கிடைக்கிறது. ஏனென்றால் அவருக்கென்று உடல் இல்லை. குமாரிகளுக்கு மிகவும் எளிதாகும். இவர்களுக்கு நிறைய வசதிகள் இருக்கின்றது. ஷிவ்பாபா நம்முடைய ஆழமான பிரியதர்ஷன். எவ்வளவு இனிமையாக இருக்கிறார். அரைக்கல்பமாக நாம் அவரை நினைவு செய்தோம். இப்போது வந்து சந்திக்கிறோம். நான் என்ன சாப்பிடுகிறேனோ நீங்களும் அதை சாப்பிடுங்கள் என ஒருமுறை நினைவு செய்தோம். அவ்வளவுதான், பிறகு நீங்கள் மட்டும் சாப்பிடுவீர்கள். அப்படி கூடாது. அவருக்கு கொடுப்பதையே மறந்து விடுவீர்கள். அவரை மறந்துவிட்டால் அவருக்கு கிடைக்காது. நிறைய வகைகளை சாப்பிடுகிறீர்கள். கிச்சடி சாப்பிடுகிறீர்கள், மாம்பழம் சாப்பிடுகிறீர்கள், இனிப்பு சாப்பிடுகிறீர்கள். இவ்வாறு ஆரம்பத்தில் நினைத்தீர். முடிந்தது. மற்ற பொருட்களை அவர் எப்படி சாப்பிடுவார்? பிரியதர்ஷன் சாப்பிடவில்லை என்றால் இடையில் மாயை சாப்பிட்டுவிடும். அவரை சாப்பிட விடாது. மாயை சாப்பிட்டு விட்டால் அது பலசாலியாக விடுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் உங்களை தோல்வியடைய செய்கிறது. பாபா அனைத்து வழிமுறைகளையும் தெரிவிக்கின்றார். பாபாவை நினைத்தால் பாபா, அதாவது பிரியதர்ஷன், மிகவும் மகிழ்ச்சி அடைவார். பாபா, உங்களுடன் தான் அமர்வேன், உங்களுடன் தான் சாப்பிடுவேன் என கூறுகிறீர்கள். நாங்கள் உங்களை நினைத்து கொண்டே சாப்பிடுகின்றோம். ஞானத்தினால் தாங்கள் வாசனையை மட்டும் எடுப்பீர்கள் என அறிந்திருக்கின்றோம். இதுவும் கடனாக பெறப்பட்ட உடலாகும். நினைக்கும் போது அவர் வருகின்றார். அனைத்திற்கும் ஆதாரம் உங்களின் நினைவாகும். இதற்கு யோகா என்று பெயர். யோகத்தில்தான் கடின உழைப்பிருக்கின்றது. சன்னியாசி போன்றோர் இவ்வாறு கூற மாட்டார்கள். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் பாபாவின் ஸ்ரீமத்தை குறித்து கொள்ளுங்கள். முழுமையாக முயற்சி செய்யுங்கள். நான் எப்படி கர்மம் செய்கிறேனோ அதே போன்று நீங்களும் செய்யுங்கள் என பிரம்மா பாபா தனது அனுபவத்தை கூறுகின்றார். அதே கர்மத்தை தான் நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். பாபா கர்மம் செய்ய வேண்டியதில்லை. சத்யுகத்தில் தவறான கர்மம் நடப்பதில்லை. பாபா மிகவும் எளிய வழிகளை சொல்லிக் கொடுக்கின்றார். உன்னுடன் தான் அமர்வேன், கேட்பேன், உன்னுடன் தான் சாப்பிடுவேன். இது உங்களின் மகிமையாகும். பிரியதர்ஷன் குப்தத்திலோ அல்லது தந்தையின் ரூபத்திலோ நினையுங்கள். நாங்கள் சிந்தனை செய்து ஞானத்தின் கருத்துக்களை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று பாடப்படுகிறதல்லவா? இந்த பயிற்சியினால் விகர்மங்கள் கூட அழியும். ஆரோக்கியமாக மாறுவீர்கள். யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை நடக்கும். யார் செய்யவில்லையோ அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. முழு உலகமும் சொர்க்கத்திற்கு அதிபதியாவதில்லை. இது கணக்கு வழக்காகும். பாபா மிகவும் நன்றாக புரிய வைக்கின்றார்.
நாம் யாத்திரை சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற பாடலை கூட கேட்டீர்கள். யாத்திரை செல்லும் போது உணவு அருந்த வேண்டியிருக்கிறது. பிரியதர்ஷினி பிரியதர்ஷனுடன் குழந்தைகள் தந்தையுடன் சாப்பிடுவார்கள். இங்கேயும் அப்படிதான். உங்களுடைய பிரியதர்ஷனுடன் எவ்வளவு விருப்பு இருக்கிறதோ அவ்வளவு குஷியின் அளவு அதிகரிக்கும். நிச்சய புத்தி உடையவர் வெற்றி அடைந்து கொண்டே போவார்கள். யோகா என்றால் ஓட்டம். இது புத்தியின் ஓட்டமாகும். நாம் மாணவர்கள், டீச்சர் நமக்கு ஓட கற்பிக்கின்றார். பகலில் வேலை மட்டும் நாம் செய்ய வேண்டும் என நினைக்காதீர்கள் என பாபா கூறுகின்றார். ஆமையை போன்று செயலை செய்துவிட்டு நினைவில் அமருங்கள். குளவி முழு நாளும் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கிறது. பிறகு சில பறந்து விடுகிறது, சில இறந்து போகிறது. இது ஒரு எடுத்துக்காட்டாகும். இங்கே நீங்கள் ரீங்காரம் செய்து தனக்கு சமமாக மாற்றுகிறீர்கள். அதில் ஒரு சிலருக்கு மிகவும் அன்பிருக்கிறது, சிலர் அழுகி போகிறார்கள், சிலர் அரைக்குறையாக இருந்து விடுகிறார்கள், ஓடி போகிறார்கள், பிறகு புழுவாகவே மாறிவிடுகிறார்கள். எனவே இவ்வாறு ரீங்காரமிடுவது மிகவும் எளிதாகும். மனிதனிலிருந்து தேவதையாவதற்கு எந்த போரும் தேவையில்லை. இப்போது நாம் யோகா செய்கின்றோம், தேவதையாவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞானம் கீதையில் இருந்தது. அவர் மனிதனிலிருந்து தேவதையாகிவிட்டு சென்றார். சத்யுகத்தில் அனைவரும் தேவதைகளாக இருந்தனர். நிச்சயமாக சங்கமயுகத்தில்தான் அவர்களை தேவதையாக மாற்றியிருப்பார். அங்கே தேவதையாவதற்காக யோகத்தை கற்பிப்பதில்லை. சத்யுக ஆரம்பத்தில் தேவி தேவதா தர்மம் இருந்தது. கலியுக கடைசியில் அசுர தர்மமாக இருக்கிறது. இந்த விஷயங்கள் கீதையில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனிலிருந்து தேவதையாவதற்கு நேரமாவதில்லை. ஏனென்றால் குறிக்கோளை தெரிவிக்கின்றார். அங்கே முழு உலகத்திலும் ஒரே தர்மம்தான் இருக்கும். உலகம் முழுவதும் இருக்கும் அல்லவா? சீனர்கள் ஐரோப்பியர்கள் இருக்க மாட்டார்கள் என்பது கிடையாது. இருப்பார்கள், ஆனால் அங்கே மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். தேவதா தர்மத்தினர் மட்டுமே இருப்பார்கள், மற்ற தர்மத்தினர் இருப்பதில்லை. இப்போது கலியுகமாகும். நாம் பகவான் மூலமாக மனிதனிலிருந்து தேவதையாகிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் 21 பிழவைகளுக்கு சதா சுகமுடையவராக மாறுகிறீர்கள் என பாபா கூறுகின்றார். இதில் துன்பப்படுவதற்கு எதுவும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் பகவானிடம் செல்வதற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள்! அனைத்தையும் கடந்து நிர்வாணத்திற்கு போய்விட்டார்கள் என கூறுகிறார்கள். பகவானிடம் சென்று விட்டனர் என கூறுவது கிடையாது. சொர்க்கத்திற்கு சென்று விட்டனர் என கூறுவார்கள். ஒருவர் செல்வதால் சொர்க்கம் உருவாகாது, அனைவரும் செல்ல வேண்டும். பகவான் காலனுக்கெல்லாம் காலன் என கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது. கொசு கூட்டத்தை போல அனைவரையும் திரும்ப அழைத்து செல்வார். இந்த சக்கரம் திரும்ப சுழல்கிறது என புத்தியும் கூறுகிறது. ஆகவே நிச்சயமாக முதன் முதலில் சத்யுகத்தின் தேவதா தர்மம் திரும்ப வரும். பிறகு மற்ற தர்மங்கள் வரும். மன்மனாபவ என்பதை பாபா எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார், அவ்வளவுதான். 5000 வருடத்திற்கு முன்பு கீதையின் பகவான் செல்லமான குழந்தைகளே என கூறினார். ஒருவேளை கிருஷ்ணர் கூறினார் என்றால் மற்ற தர்மத்தினர் கேட்க மாட்டார்கள். பகவான் என கூறினால் இறை தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அதில் நாம் தான் சக்கரவர்த்தி ராஜா ஆகின்றோம் என அனைவருக்கும் தோன்றும். இதில் செலவு எதுவும் கிடையாது. சிருஷ்டியின் முதல் இடைக்கடையை தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைங்களாக நீங்கள் விசார்சாகர் மந்தனம் செய்ய வேண்டும். காரியங்கள் செய்தாலும் இரவு பகலும் இவ்வாறு முயற்சி செய்து கொண்டே இருங்கள். விசார்சாகர் மந்தனம் செய்யவில்லை என்றாலும் அல்லது பாபாவை நினைக்காவிட்டாலும் காரியங்களை மட்டும் செய்து கொண்டே இருந்தால் இரவிலும் கூட அதே எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். கட்டிடம் கட்டுபவர்களுக்கு
கட்டிடம் பற்றிய எண்ணம்தான் தோன்றும். நல்லது, விசாசாகர் மந்தனம் செய்வதற்கான பொறுப்பு இவருக்கு இருக்கிறது. ஆனால் கலசத்தை லக்ஷ்மிக்கு கொடுத்துள்ளார் என்கிறார்கள். எனவே நீங்கள் லக்ஷ்மி ஆகிறீர்கள் அல்லவா? நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. ஸ்ரீமத்தை குறித்து கொண்டு முயற்சி செய்ய வேண்டும். பாபா என்ன கர்மம் செய்து கற்பித்தாரோ அதை செய்ய வேண்டும். விசாசாகர் மந்தனம் செய்து ஞானத்தின் கருத்துக்களை எடுக்க வேண்டும். 2. நாம் பாபாவின் நினைவிலிருந்துதான் சாப்பிடுவோம் என்று தனக்குத்தானே உறுதி எடுக்க வேண்டும். உன்னுடன்தான் அமருவேன், உன்னுடன்தான் சாப்பிடுவேன் இந்த உறுதிமொழியை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். வரதானம் உயர்ந்த பிராப்திகளின் உடனடி பலன் மூலமாக எப்போது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவராகி சதா ஆரோக்கியமுடையவர் ஆகுங்கள். சங்கமயுகத்தில் இப்போதுதான் செய்தீர், செய்த உடனே உயர்ந்த பிராப்தியின் அனுபவம் கிடைக்கிறது. இதுவே பிரத்யக்ஷ பலனாகும். அனைத்தையும் விட உயர்ந்த பலன் நெருங்கிய தன்மை அனுபவமாகிறது. தற்காலத்தில் இந்த சாக்கார உலகத்தில் பழத்தை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என கூறுகிறார்கள். ஆரோக்கியமாக இருப்பதற்கான சாதனம் பழம் என்கிறார்கள். குழந்தைகளாகி நீங்கள் ஒவ்வொரு நொடியும் உடனடி பலனை சாப்பிடுகிறீர்கள். ஆகவே எவர் ஹெல்தியாக இருக்கிறீர்கள்? ஒருவேளை யாராவது உங்களிடம் தங்களின் நிலை எப்படி இருக்கிறது என கேட்டால், ஃபரிஸ்தாக்களை போன்ற நடத்தையும் மிகவும் குஷி நிறைந்த நிலையும் இருக்கிறது என கூறுங்கள். ஸ்லோகன்: அனைவரின் ஆசீர்வாதங்கள் என்ற பொக்கிஷத்தால் நிரப்பிக்கொண்டால் முயற்சியில் கடின உழைப்பு செய்ய வேண்டியிருக்காது. ஓம் சாந்தி.